வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உடுமலைப்பேட்டை டு பொள்ளாச்சி அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த ரோட் கண்டிஷன் எப்படி இருக்குது, உடுமலைப்பேட்டை அதேமாரி பொள்ளாச்சி இந்த ரெண்டு நகரங்களை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல உடுமலைப்பேட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. பியூட்டினா நீங்கள் வந்து கடவீதி இதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஊர். உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி எக்கச்சக்கமான படத்தில் வந்துரு, கவுண்ட்லெஸ் படம். அது தமிழ் மட்டும் இல்லைங்க, தெலுங்கு, நம்ம சவுத் இந்தியாவில் எடுக்கிற மோஸ்ட் ஆஃப் த படத்தில் வந்து பொள்ளாச்சியும் உடுமலைப்பேட்டையும் பங்கு பெறாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து விவசாயம் நடக்கிற பூமி வந்து இந்த பூமிங்க. இப்போ மண்ணுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் களிமண் தான் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது. ஒரு மாதிரி கருப்பு கலர்லேயும் இருக்கும். ஒரு கொஞ்சம் தண்ணி மண்ணில் பட்டுச்சுனாலே பிசு பிசுன்னு ஓட்ட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி மண் தான் இங்கே. ஆனால் விவசாயத்துக்கு அது உகந்ததாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு அங்கங்கே செம்மண் இதெல்லாம் இருக்குங்க. நான் இப்போ கூட அங்கே வந்து ஒரு ஃபார்ம் லேண்டு ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரியுதுங்க. இந்த உடுமலைப்பேட்டையெல்லாம் விவசாயம் தாங்க பிரதான தொழில். தொழில் வேலை எதுனாலுமே விவசாயம் தான் பிரதான தொழில். அது போச்சுன்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல் வந்து இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இந்த ஸ்பின்னிங் மில்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு விவசாயம் விவசாயம் விட்டுட்டீங்க அப்படின்னம்னா நம்ம கோழி பண்ணைகள், முட்டை, இதுதான் நம்ம சுகுணா இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சுகுணா சிக்கன் சொல்லிட்டு. அந்த சுகுணா சிக்கன் எல்லாமே உடுமலைப்பேட்டை தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்டிருக்குதுங்க. அந்தளவுக்கு உடுமலைப்பேட்டை ஃபேமஸ்ஸு. சில படத்துல எல்லாம் டைலாக்ஸ் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, என்னான்னு கேட்டால், டே அந்த மலையை பாரு, அந்த பக்கத்துலேருந்து இந்த மலையை பாரு, இதுக்கு இருக்கிற எல்லா இடமும் எனக்கு தான் சொந்தம், இந்த பக்கம் ஒரு ஐயா இருந்தேன்ன, அந்த பக்கம் ஒரு ஐயா இருந்தேன்ன, இதெல்லாம் என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியான டைலாக்ஸ்லாம் நீங்கள் பேசுகிறது கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் பொய்யே கிடையாதுங்க. இங்கே போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஃபார்மிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நம்ம படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா, கார்ப்பரேட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் பல நூறு ஏக்கர்ஸ் வந்து காமிப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் இங்கே வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஆளுங்களாம் இருக்காங்க. உங்களுக்கு கோக்கனட் மட்டும் இல்லாமல் மற்ற வெஜிடபிள், உங்களுக்கு கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வெங்காயம், நம்ம சிறுதானியம், சில இடங்களில் நெல்லையை கூட பயிரிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பூமி வந்து செழிப்பான பூமி. தண்ணிக்கு வந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். தண்ணின்னு சொல்லும்போது இதுக்கு தண்ணி எங்கேருந்து வரணும், ஒன்று நிலத்தடி நீருங்க. நல்ல ஒரு சில இடத்துல 200 அடியிலே உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இனி சில இருக்குது 500 அடி 1000 அடி. பட் உறிஞ்சி எடுத்துகிட்டே இருக்காங்க. ட்ரையானால் ட்ரை ஆகிறது, அது நம்ம மறுப்பு தெரிவிக்கல. ஆனால் உங்களுக்கு பரம்பிக்குளம் ஆளியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. இந்த மாதிரி கால்வாயை வெட்டி ஊருக்குள்ளே பல இடங்களில் வந்து அவங்க தோப்புக்குள்ளேயே போகும் அந்த கால்வாய் போகும். அந்த மாதிரி செட்டப்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆளியார் டேம்லேருந்து இங்கே நீர்ப்பாசன வசதி நல்லாவே இருக்குது. நிறைய வாய்க்கால்கள் அங்கங்கே ஓடும். அருமையான செட்டப்புங்க அது. அந்த காலத்தில் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. காமராஜருக்கு அதுக்கு வாழ்த்து சொல்லணும். அதே போல் உடுமலை அப்படின்னா, உடுமலைப்பேட்டை அப்படின்னம்னா இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், அதாவது இந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லா வந்து தெரிஞ்ச இடங்க. அதே போல் இந்த நம்ம தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்லாம் பார்த்தோம்னா உடுமலைப்பேட்டைன்னா உங்களுக்கு ஞாபகம் வர்றது கண்டிப்பாக இந்த சங்கர் கொலை விளக்கு, அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம். பட் நீங்கள் அதிலேருந்து புரிஞ்சுக்கலாம் என்னென்னா இங்கே கொஞ்சம் ஜாதி டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். பட் நீங்கள் அன்றாட மக்கள்கிட்ட பழகும்போது அந்த மாதிரிலாம் எந்த விதத்துலையுமே அது உங்களுக்கு வெளியே தெரியாதுங்க. கொஞ்சம் இன்டீரியர் கிராமத்தில் போகும்போது இந்த குடுக்கல் வாங்கல், ஐ மீன் பொண்ணு குடுக்கல் வாங்கல்ல, கண்டிப்பாக வந்து ஜாதி பார்க்குறாங்கன்றது நல்லாவே புரியும். பட் வெளிப்படையாக நீங்கள் நகரில் ஒரு சிட்டியில் போகிறதோ, ஹோட்டலில் போய் சாப்பிட்றதோ, மக்கள்கிட்ட பழகிறதுலையோ எந்த விதத்துலையுமே ஜாதியை வச்சு யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்க. தங்கமான மக்கள். அது கோயம்புத்தூரோட பேச்சு வந்து உங்களுக்கு தெரியும். திட்டினா கூட அன்பாதம் திட்டுவாங்க. அடுத்ததான் நீங்கள் உடுமலைப்பேட்டை பற்றி பார்க்கணும். உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, தாராபுரம், இந்த மூணு சரௌண்டிங்குமே நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு விண்ட் மில்ஸ் வந்து எக்கச்சக்கமாக பார்க்கலாம். ஏன்னா இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கேப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறனால காற்று பயங்கரமாக அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்தில் 3 மாதத்தை தவிர 9 மாசத்தில் வந்து காற்று அடிச்சுட்டே இருக்கும். 9 மாதம் மேலே கூட அடிக்கும். இது நான் இப்போ ஒரு 1 or 2 இயர்ஸ் நான் போய் அங்கே பழகியிருக்கிறனால அதை கெஸ் பண்ணி சொல்கிறேன். பயங்கர காற்று அடிக்குங்க. உங்களுக்கு 36 கிலோமீட்டர் 38 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வந்து பீக்கில் வந்து அடிச்சுட்டே இருக்கும். நார்மலாக போனீங்கனாலே உங்களுக்கு 10 கிலோமீட்டர் கம்மி காற்று அடிக்காமல் இருக்கவே இருக்காது. இந்த சேட்டலைட் மேப்லேயே நீங்கள் பார்க்கலாம். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம் இதெல்லாம் பக்கத்து பக்கத்தில் அப்படியே இருக்குது. உங்களுக்கு இதோட லெஃப்ட் சைடில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சின்ன கேப்பு, அதாவது தாழ்வான மலைகளாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு மட்டும்தான். அதுலேயும் மலைகள் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப தாழ்வாக வந்து இந்த பாலக்காடு மலைகள் வந்து இருக்குது.
அது ஒரு பெரிய கேப்பு. அந்த கேப் வழியாக காற்று அப்படியே பயங்கரமாக வரும்போது பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம் இந்த பகுதி எல்லாமே பாதிக்கப்படுது. அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அங்கே விண்ட்மில்ஸை செட் பண்ணிவிட்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேட்டலைட் இமேஜ்லேயே ஜூம் பண்ணும்போது, நீங்கள் ஜூம் அவுட் ஜூம் இன்லாம் பண்ணும்போது பாருங்களேன், அந்த மலை வந்துட்டு எவ்வளோ ஹைட்டாகவும் பாலக்காடு பகுதி எவ்வளோ தாழ்வாகவும் இருக்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த கடல் காற்று அங்கேருந்து ஜென்ரேட் ஆகிற காற்று அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே வருது, இது வரைக்கும் வருது. அப்போ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ விண்ட் மில்லை செட் பண்ணிவிட்டு அந்த விண்ட் மில் மூலிமா எக்கச்சக்கமாக வந்து கரண்ட் எடுக்கிறாங்க. இந்த கரண்ட்டை வந்து லோக்கல்லே கூட சப்ளை பண்ணுறாங்க. மெயின் கிரிட்ல போய் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பல நேரங்களில் சிட்டியில் கூட கரண்ட் இருக்காது, ஆனால் தாராபுரம் பகுதியில் விண்ட் மில்லருந்தே பவர் வந்துலாம் எடுக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ அதுவும் ஒரு அருமையான திட்டம், நல்லபடியாக செயல்பட்டுருக்குது. அது பல பேருக்கு வந்து வாழ்வு அளிக்குது, பல பேருக்கு வாழ்வு பிடுங்குது. காத்தாடிகள், அதை பற்றி அது ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்குங்க, ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா அந்த காத்தாடி ஒரு நிமிஷம் நின்று ரசித்து பார்க்கலாம், ஒரு அது நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு சில காத்தாடிகள் ரோட்டு பக்கத்துலேயே அப்படி பஸ்ஸை தட்டி விட்டு போகிற மாதிரியெல்லாம் இருக்கும். வெரி பியூட்டிஃபுல். அதுபோல் உடுமலைப்பேட்டையும் ஒரு ஹப்பு மாதிரிங்க. எப்படி உங்களுக்கு பொள்ளாச்சி ஒரு ஹப்போ, பல்லடம் ஒரு ஹப்போ, உடுமலைப்பேட்டையும் அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹப்பு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து உங்களுக்கு பல்லடம், திருப்பூர் இப்படி போகலாம், அதே மாதிரி பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் போகலாம். உடுமலைப்பேட்டையிலேருந்தால் உங்களுக்கு பார்டர், நம்ம கேரளா பார்டர் மூணார் போடும்னா உடுமலைப்பேட்டை தாண்டிட்டு நீங்கள் வந்து இந்த மறையூர் அந்த மாதிரி வழியாக நீங்கள் போய் ஆகணும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழனி போகிறது, ஒட்டஞ்சத்திரம் பழனின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி போகிறது. ஸோ பொள்ளாச்சி வந்தீங்கன்னா அப்புறம் வால்பாறை ஏறிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹப்பு மாதிரி செயல்படுது உடுமலைப்பேட்டை. அங்கே இருக்கிற விவசாயிகளாகட்டும், அந்த காலத்திலேருந்து இந்த காலத்தில் இருக்கிற மனுஷங்களாகட்டும், அது ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணப்படுது. இங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை. இந்த திருமூர்த்தி மலையில் உங்களுக்கு திருமூர்த்தி ஹில்ஸில் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸில் வர தண்ணியை கீழே வந்துடும். அங்கே வந்து ஒரு டெம்பிளும் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமராவதி டேம் இருக்குது. அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான டேமு. நடந்து மேலே வரைக்கும் போகிறதுக்கே பர்மிட் பண்ணுவாங்க. காரில் கூட போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மேலே படிக்கட்டு வழியாக ஏறினாலும் ஏறலாம். இப்போ விடுறாங்களான்னு சொல்லி தெரியல. ஒரு பார்க் இருக்குது. அதே மாதிரி அமராவதி டேமை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு க்ரொக்கடைல் பார்க் இருக்கும். செம சூப்பருங்க க்ரொக்கடைல் பார்க்கெலாம் நான் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போய்ட்டு இவ்வளோதான்றது இல்லை, அவ்வளோ முதல்ல இருக்கும், அட்டோ சாமின்னு இருக்கும் அதில். அது நீங்கள் என்னென்னா பியூட்டி பக்கத்தில் நின்று பார்க்கலாம். நான் சொல்கிறது நீங்கள் ஃபிங்கர்ஸை வச்சிங்கன்னா அது கடிச்சிடும், அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். நீங்கள் போய் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வரணும். ஆனால் செம நாத்தனாருங்க, பயங்கர நாத்தனாரும். மீட் சாப்பிடுதில்லை அதனால் அப்படி நாரும். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுங்க உடுமலைப்பேட்டை. ஒரு அமைதி இருக்கும் உங்களுக்கு பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடத்துலாம் பார்த்தீங்கனாலே ஒரு மன நிறைவாக இருக்கும். நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நம்ம மெயின் ரோடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து ஆஃப் ரோடுன்னு இருக்குது. இந்த ஆஃப் ரோடுக்குள்ளே போயிட்டிங்கன்னா சந்தில் இருக்கிற எந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கனாலும் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டு பக்கம் தென்னந்தோப்பாக இருக்கும், இல்லை வேறு எதாவது விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் இந்த மாதிரி ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு. ஒரு மலைச்சாரல், மலைச்சாரல் வடிவில் சொல்கிற மாதிரி மலைச்சாரல் மாதிரி காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்ன, என்கிட்ட ஒரு ட்ரோன் இல்லை, ஒரு ட்ரோன் இருந்துருச்சு அப்படின்னம்னா ஒரு செம ஷாட் ஒன்று போட்டு எடுத்து போட்டிருக்கலாம். ஸோ உடுமலைப்பேட்டை இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸு. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா அதை விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரக்கிங் போகணும்னா ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட்டில் ஆனமலை டைகர் ரிசர்வ்னு இருக்குதுங்க. அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸே வந்து ட்ரக்கிங் கூப்பிட்டு போகிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. பட் அகெயின் இதெல்லாம் வந்து அன்கன்ஃபார்ம்டு இன்ஃபோ தான். நான் பல தடவை அந்த ரோட்டில் போயிருந்தாலும் ட்ரக்கிங்க்கு நாங்கள் ஒரு டைம் கூட கேட்டு முயற்சி பண்ணதில்லை. பட் சிலர் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போடுறாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ கரெக்டான சோர்ஸ் மூலியும் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பொள்ளாச்சியை பற்றி பார்ப்போம். இப்போ உடுமலைப்பேட்டை டு பொள்ளாச்சியில் வந்து இந்த ரோடு வந்து ஏற்கனவே அருமையான ரோடுங்க. இங்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹியூஜ் டிராஃபிக் இதெல்லாம் கிடையாது.
பியூட்டிஃபுல்லான ரோடு இருந்தாலும் அந்த ரோடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா திண்டுக்கல் வரைக்கும் ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஃபோர் வே ரோட் மாதிரி கொண்டு வரத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அதனால் லேண்டெல்லாம் அக்வயர் பண்ணிவிட்டு வேலை நடந்துகிட்டே இருக்குது. நான் வரும்போதும் பார்த்தேன், பிட்டு பிட்டாக அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ போடுறதுல ஒரு இது என்னென்னா, இதுதான் கடைசி பதிவாக இருக்கலாம் மேபி. நீங்கள் இனிமேட்டு வந்து அந்த ரோட்டில் போய் பழைய ரோடை திரும்பி பார்க்கணும்னா முடியாது. ஸோ இந்த பதிவு வந்துட்டு வருங்கால சந்ததிக்கு ஒரு அருமையான நினைவாக கூட இருக்கலாம், எப்படி ரோடு இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதே போல் பொள்ளாச்சியை பற்றி பெருசாக சொல்ல வேண்டியிருக்காது. நம்ம உடுமலைப்பேட்டை மறைஞ்சிருக்க அளவுக்கு பொள்ளாச்சி மறைஞ்சதில்லை. பொள்ளாச்சி வந்து எப்பயுமே ஒரு பேர் பெற்ற ஒன்று தான், ஒரு நல்ல மக்களுக்கு தெரிஞ்ச இடம் தான் பொள்ளாச்சி. இந்த பொள்ளாச்சியில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை கோகனட், சரிங்களா? இப்போ தென்னையோட பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இங்கே மெயின் வந்து அவங்களுக்கு தென்னை தொழில் தான் பொள்ளாச்சியில் இருக்கவங்களுக்கு. அஃப்கோர்ஸ் அந்த டெக்ஸ்டைல் தொழில், அப்புறம் கோழி, இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி மற்ற காய்கறிகளும் வந்து இங்கே வந்து செஞ்சு முக்கியமான தொழிலாக வந்து இருக்குது. பொள்ளாச்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படப்பிடிப்புக்கு பயங்கர சிறந்த இடம் அப்படின்றது பொள்ளாச்சிக்கு இருக்குதுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் மேனேஜர்ஸ்னு நிறைய பேர் இருப்பாங்க. திடீர்னு ஒரு ரோட்டில் இங்கே ஒரு ஆஃப் ரோடு வேறு எங்கேயோ போயிட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஒரு செட்டு மாதிரி போட்டுட்டு நடந்துகிட்ருக்கும். நீங்கள் எப்போ போனீங்கனாலும் ஏதோ ஒன்று ரெண்டு படம் வந்து பொள்ளாச்சி ரீஜனில் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. இந்த வானத்தை போல படத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு அது திருமூர்த்தி மலை உடுமலைப்பேட்டை சொன்ன இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ஃபுல் செட்டே போட்டு அங்கேயே தான் ஃபுல் முழுசாக எடுத்தாங்க. நிறைய படங்கள் எடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி பல அரசியல்வாதிகளுக்கு பொள்ளாச்சியில் உடுமலைப்பேட்டை இந்த ஏரியாலாம் வந்து நிறைய ஃபார்ம்லேண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அரசியல்வாதிகளும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி புதுசாக வந்து ஒரு ரோடே வந்து போட்டாங்க, காங்க்ரீட்லேயே, ஃபுல்லாக காங்க்ரீட்லேயே போட்டாங்க. அந்த ரோடு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன், அதில் இருக்கிற நெறிகுறிகள் என்னன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் வரீங்க, கோயம்புத்தூரை வந்து சுற்றி பார்க்கணுன்னா பொள்ளாச்சி கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் இருக்கட்டும். பொள்ளாச்சியும் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து நமக்கு திருப்பூர், பல்லடம் திருப்பூர் போகிறது, கோயம்புத்தூர் வர்றது, இந்த பக்கம் உடுமலைப்பேட்டை தாராபுரம் போகிறது, அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்பாறை. வால்பாறை போகணுன்னா பொள்ளாச்சி வழியாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்துலாம் போய் ஆகணுங்க. போகிற வழியிலேயே உங்களுக்கு ஆலியார் டேம் இருக்குது. ஆலியார் டேமு, மங்கி ஃபால்ஸு, இதெல்லாம் இருக்குது. மேலே போனீங்கன்னா சோலையார் டேமு, அது வால்பாறையில் வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ பொள்ளாச்சி ஒரு ஹப். அதேமாரி சில ஃபுட்டீஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு தோப்பு இருந்தெல்லாம் இப்போ அடிக்கடி அங்கங்கே நடக்குது. நிறைய புதுசாக ரெசார்ட்ஸ் எல்லாம் வந்து தோப்பை பேஸ் பண்ணி வந்திருக்குது. பீப்புளுக்கு அதெல்லாம் பண்ணுது. ஒரு கார்ப்பரேட்டில் டே அவுட்டிங்லாம் கூட்டு போகிறாங்கன்னா நீங்கள் அங்கே சர்ச் பண்ணி பார்த்து பொள்ளாச்சியில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் தரும். ஸோ பொள்ளாச்சியும் ஒரு அருமையான பிளேஸு. இந்த ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்காதுங்க, உங்களுக்கு நிறைய வண்டி போகுது. அங்கே இருக்க எல்லாமே பணக்காரங்க, எல்லா டைப்பாகவான காரையும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து பிஸியாகவே இருக்காது. ஸோ உங்களுக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த உடுமலைப்பேட்டை, தாராபுரம், பொள்ளாச்சி, இந்த ரோடுகள்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு யூ வில் ரியலி லவ் இட். பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ஒரு நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெயின் சர்வீஸ்லாம் விட்டுருக்காங்க அங்கங்கே போகிறதுக்கு. நான் இன்னும் அந்த ட்ரெயினில் போய் போனதில்லை, ஆனால் நிறைய பேர் அந்த கமெண்ட் சொல்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால் ட்ரெயினில் போகிறவங்க அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது பொள்ளாச்சியில். கோயம்புத்தூருக்கு பொள்ளாச்சியும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கே இங்கே நிறைய காலேஜஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன், தந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோ பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வர்ற ரோடை பற்றி நம்ம பேசுவோம்.